என்றும் இனிவன் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் இனிவன் இளங்கோவன். கொரோனா பேட்ச், இந்த முத்திரை குத்தப்படுமா? இதுதான் இன்றைக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நான் இதை பற்றி தான் பேச போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்கள இருந்தனாக்கா எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை அப்புறம் நான் உங்கள் இனிவன் இளங்கோவன். கொரோனாவுடைய சுச்சுவேஷன்ஸு இன்றைக்கி நிலைமை வந்து தொடர்ந்து வந்து பாதிப்பை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே எக்ஸாமினேஷன்ஸு இந்த கொரோனா பேட்சினால் எல்லாருக்கும் ஆன்லைன்லேயே ஓப்பன் புக் சிஸ்டத்துலேயே நடந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக பண்ணுறதாக சொன்னாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து எல்லா யூனிவர்சிட்டியோடய எக்ஸாமினேஷன்ஸும் முடிஞ்சுது. ஆனால் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு எல்லாருமே ஏறத்தாழ வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தான் வந்து ரிசல்ட் பார்க்க முடியுது. ஸோ அதனால் மார்க் எல்லாருக்குமே வந்து நிறைய கிடைச்சிருக்கக்கூடிய சான்சஸும் இருந்திருக்கும். ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது இந்த கொரோனா அப்படிங்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே பாஸ் பண்ண வச்சுது. ஆனால் எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கொடுக்க போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் பண்ணுமா அப்படிங்கிறதான் முக்கியமான ஒரு கேள்விக்குறியாக மாறிடுச்சு. இப்போ எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயுமே வந்து கொரோனா பேட்ச் அப்படிங்கிற முத்திரை குத்துவாங்களா அப்படிங்கிறத என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் போக போக தான் தெரியும். நான் வந்து இந்த கொரோனா பேட்ச் அப்படிங்கிற அந்த முத்திரை குத்தப்படும் அப்படிங்கிற சில யூனிவர்சிட்டிஸில் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நான் கேள்விப்படுறேன். ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படின்னாக்கா, வேலை வாய்ப்புகளில் கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை தவிர நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. இப்போ கடந்த வாரம் வெளிவந்த ஹெச்டிஎஃப்சியினுடைய பேங்க் வேகன்சிஸ்க்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு லைன்லேயே அதை கொடுத்துட்டாங்க. கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை தவிர மற்றவங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடருமா? இது மாதிரி வேறு பிரச்சனைகள் வந்து பின்னாடி எதிர்காலத்தில் கிரியேட் ஆகுமா? எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எழுதும் போதும் இது ஒரு தடைக்கெல்லாம் மாறுமா? இந்த முத்திரை குத்துவதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல யோசிச்சு வைங்க. இது வந்து நிச்சயமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாதிப்பை உருவாக்கும் அப்படிங்கிறத எல்லாருடைய மனநிலை அப்படிங்கிறது எனக்கும் நல்லாவே தெரியும். ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த முடிவை எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தமிழக அரசும் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த கொரோனா பேட்ச் அப்படிங்கிற அந்த முத்திரை குத்த வேண்டாம் அப்படிங்கிறத எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் அறிவுறுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ வாயிலாக எல்லாருக்கும் வேண்டுகோள் வைத்து அடுத்த வெளியிடங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.